இப்படிப்பட்ட என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப அழகான தருணம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த தருணம் எது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே தெரியும். நாம் கல்லூரியில் படித்த போது இருந்த அந்த வாழ்க்கை தான் நம்மளால் மறக்கவே முடியாது. நம்மளுடைய நண்பர்கள் கூட்டம், அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டெய்லி நம்ம அவங்க கூட பேசுவோம், அவங்க கூட நம்ம சந்தோஷமாக இருந்த நாட்களை நம்ம மறக்கவே முடியாது இல்லையா. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலேயே டீனேஜ் நாட்கள், அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது இருந்த நாட்கள் எல்லாம் நம்ம மறக்க முடியாது. காரணம் முக்கியமாக நம்மளுடைய நண்பர்கள் தான். ஸோ நம்முடைய நண்பர்கள் அப்படின்றவங்க அவ்வளோ முக்கியமானவங்க. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய நண்பர்கள் உடனே முன்னுக்கு வருவாங்க இல்லையா. அந்தளவுக்கு அவங்க நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிறதுனால ஸோ நாம் நம்மளுடைய நண்பர்களை மறக்கவே முடியாது. ஸோ நண்பர்கள் அப்படின்னாலே உயிர் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. நண்பன் அப்படின்னாலே உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள், அந்தளவுக்கு பாசம் வச்சிருக்கிறவங்க தான் நண்பர்கள். இப்படிப்பட்ட என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. என்னதான் நம்மளுடைய நண்பர்கள் நம்ம மேலே அதிக பாசம் வச்சுருந்தாலும், நம்மளை அவங்க அதிகமாக நேசிச்சிருந்தாலும், இப்போது இந்த நிமிஷம் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் கூட இருக்க முடியாத சூழ்நிலைகள் கூட வந்திருக்கலாம் இல்லையா. சிலர் உங்கள் நண்பர்கள் கூடவே இருப்பீங்க, சிலரால் நண்பர்களை பிரிந்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கும், சூழலும் வரலாம், அது இயற்கை தான். ஆனால் 24 மணி நேரமும் பிரியவே பிரியாத ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசுவானவர். இந்த உலகத்தில் இருக்கிற நண்பர்களை காட்டிலும் அதிகமாக நம்ம மீது அன்பு வைத்து, நம்மளை நேசித்து, நமக்காக உயிரையே கொடுத்திருக்கக்கூடிய நண்பர் தான் ஆத்ம நண்பராகிய ஆண்டவராகிய இயேசுவானவர். அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் சிநேகிதராக இருக்கிறாரு. நம்மளுடைய ஆத்மாவின் பிராண சிநேகிதர் ஆண்டவராகிய இயேசுவானவர். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரே பிரதான பிராண சிநேகிதர் இருக்கிறாரு. அந்த சிநேகிதர் நம்மை அதிகமாக நேசித்திருக்கிறார். நமக்காகவும், நம்முடைய பாவங்களுக்காகவும், நம்முடைய குற்றங்களுக்காகவும், நம்மளுடைய பாவங்களையும் குற்றங்களையும் தன் மீது சுமந்து கொண்டு சிலுவையில் தனக்காக ஜீவனையும் கொடுத்திருக்கிற நண்பராக அவர் இருக்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும் ஆத்ம நண்பராக இயேசுவானவர் இருக்கிறதுனால நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய நண்பர் இணை பிரியாத ஒரு நண்பர். ஸோ ஜீவாத்மாக்களாகிய நம்ம எல்லாருக்கும் ஒரே பிராண ஆத்ம சிநேகிதர் இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரே பயடட்டா என்பது சாத்தியமாகுமா? தொடர்ந்து காத்திரிங்க, மீண்டும் சந்திக்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல.